அதிமுக அரசு கட்டுமான பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களிடம் தாராளமாக தேர்தல் நிதி வாங்கியதே கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்திற்கு காரணம் என்று தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பெரம்பலூரில் அந்த அமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுக தலைமை தேர்தல் நிதி பெற்றுக்கொண்டு விலை ஏற்றத்திற்கு அனுமதி அளித்ததால் தான் தமிழகத்தில் கட்டுமான துறை முடங்கி பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்து பரிதவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக அரசின் தொழிலாளர் விரோதப் போக்கை கண்டித்து நாளை மாநிலம் தழுவிய கண்டன போராட்டம் நடத்துவதற்கும் முடிவெடுக்கப்பட்டது. 2006-2011 காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சிமெண்ட் விலை ஏறிச்சு 110 ரூபாய். உடனடியாக கலைஞர் அவர்கள் இந்த ஏரிய விலையை குறைக்கலாம், சிமெண்ட் ஆலைகள்லாம் நாட்டுரிமையாக்கோன்னார். உடனே சிமெண்ட் விலையை குறைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அரசு எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆலை அதிபர்கள் கேட்டால் நாங்கள் தேர்தலுக்கு பணம் கொடுக்கணும், அதனால தான் நாங்கள் விலையை திருக்கணும் சொல்லக்கூடிய அவலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை கண்டித்து வர 2ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் 2ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கொரோனா ஊரடங்கின் போது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கியதில் தமிழக அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டதாகவும் பொன்குமார் குற்றம் சாட்டினார். மேலும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.